கல்யாணத்துக்கு வரன் தேடுறீங்களா? எங்க பார்த்தோம் அமையலையா? நம்ம ஸ்டார் மேட்ரிமோனிக்கு வாங்க. இங்க எல்லையில்லா வரன்கள் உண்டுங்க. இது 100% நம்பிக்கை பாதுகாப்பான திருமண சேவை மையங்க. 9 0 3 4 7 4 6 4 மற்றும் 8 9 0 3 3 7 9 8 0 8 வெப்சைட் www.thestarmatrimony.com. நாம் பார்த்து உலகத்திலேயே ஒரே ஒரு உத்தமர், ஒரு நியாயவான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நம்ம தலை அர்ஜுன் சம்பத்து தான். அவருடைய அந்த பேச்சு ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நியாயமா அவ்வளோ நடுநிலையா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. இப்போ அர்ஜுன் சம்பத்து என்ன புனிதமான கருத்தை வாந்தி எடுத்திருக்கிறாரு அப்படின்னா, இயக்குனர் ப ரஞ்சித் இருக்காரல்ல, அவரோட அசிஸ்டன்ட் வந்து விடுதலை சிகப்பி. இந்த விடுதலை சிகப்பி வந்து மலக்குழி மரணங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை ஒன்று வாசிக்கிறாப்புல. மலக்குழியில வந்து மனித மலத்தை மனிதனே அல்றது சம்பந்தமா, மலக்குழியில நடக்கக்கூடிய மரணங்கள் சம்பந்தமாகவும், மலங்களை அல்றது ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க மட்டும்தான் மலங்களை அள்ளக்கூடிய இந்த கட்டமைப்பு, இதை பத்தியும் ஒரு கவிதை ஒன்று வாசிக்கிறாரு. அந்த கவிதையில மலக்குழியில அதிக அளவில் மரணங்கள் நடக்குது அப்படின்றது தன்னுடைய ஆதங்கத்தை அவர் சொல்லும் போது, இதுல வந்து இந்த கவிதையில ராமன் சீதை லக்ஷ்மணன் இவங்களெல்லாம் ஒப்பீடு செஞ்சு அந்த கவிதையில அவர் வாசிச்சாரு. இந்த கவிதை ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கி பெரிய பரபரப்பாச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, விடுதலை சிகப்பி இந்து மதத்தை இழிவா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல புகார் கொடுக்கப்படுது. அந்த புகாரோட அடிப்படையில விடுதலை சிகப்பி மேல 5 பிரிவின் கீழே வழக்கம் பதிவு செய்யப்படுது. இதுதான் மேட்ரு. இந்த சம்பவத்துல நம்ம ஆரஞ்சு சர்பத்து, இது நம்ம அர்ஜுன் சம்பத், அர்ஜுன் சம்பத் என்ன சொல்றாப்புல அப்படின்னா, இந்த மாதிரி இந்து மதத்தை இழிவா பேசக்கூடிய இந்த நபரை வந்து நீங்க வந்து உடனே கைது செய்யணும், அப்படி கைது செய்யல அப்படின்னா இதே துணியில நாங்க வந்து நபிகள் நாயகத்தை பத்தியும் இயேசுவை பத்தியும் இதே துணியில நாங்க ஒரு வீடியோ போடுவோம், இந்து மக்கள் கட்சி சார்பில் ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சரையும் தமிழ்நாடு காவல்துறையும் மென்ஷன் பண்ணி அர்ஜுன் சம்பத்து ஒரு பதிவு போடுறாரு. இல்ல இந்த இடத்துல வந்து இந்து மதத்தை விமர்சனம் பண்ணி பேசக்கூடிய அவரு, அவரு ஒரு இந்து தான், அவரு பேசுறது தப்பு அப்படின்னா நீங்க அவரை பத்தியும் இல்ல அவர் சார்ந்த விஷயத்தை பத்தி பேசுனா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அதுல சம்பந்தமே இல்லாம இந்த அர்ஜுன் சம்பத் வந்துட்டு இல்ல அந்த அவர் வந்து இந்து மதத்தை விமர்சனம் பண்ணி பேசிட்டாரு, அதனால நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க நபிகள் நாயகத்தை பத்தி இயேசுவை பத்தி நாங்க இதே மாதிரி ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னா இந்த பைத்தியகாரத்தனத்தை நம்ம என்னன்னு சொல்றது. இது வந்து இப்ப மட்டும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கருப்பரு கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் வந்து இந்து மதத்தை பத்தி ரொம்ப சர்ச்சையா பேசி அது ஒரு நேரத்துல ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. அப்புறம் கருப்பரு கூட்டம் சேனல் அவங்கள கைது செஞ்சாங்க. அந்த நேரத்துல அந்த கருப்பரு கூட்டம் இந்து மதத்தை பத்தி பேசப்பட்ட அந்த நேரத்துல கார்ட்டூனிஸ்ட் வருமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முட்டாபீஸ், அந்த முட்டாபீஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அவன் வந்து யாரு கருப்பர் கூட்டம் ஒரு நாத்திகை சேனல், கருப்பர் கூட்டம்ன்ற ஒரு நாத்திகை சேனல் வந்து இந்து மதத்தை பத்தி இழிவா பேசிட்டாங்க, அதனால பதிலுக்கு நான் வந்து நபிகள் நாயகத்தை பத்தி கார்ட்டூன் வரைவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கார்ட்டூனை வரைஞ்சான். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அந்த கார்ட்டூனிஸ்ட் வருமா அப்படின்ற அவனை கைது செஞ்சு போலீஸு குருமாவும் போட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் அந்த டைம்ல நடந்துச்சு. இப்ப அதே மாதிரி ஒரு கருத்தை தான் இந்த அர்ஜுன் சம்பத்தம் இப்ப புதுசா வந்து பிணாத்திட்டு இருக்காரு. பொதுவாவே முஸ்லிம்கள் வந்து இன்னொரு மதத்தோட கடவுள்களை இழிவுபடுத்தியோ திட்டவோ கூடாது அப்படிங்கிறது ஒரு இஸ்லாமிய சட்டம், குரான்ல இது சம்பந்தமா வசனமே இருக்கு. பிற மத மக்கள் வந்து யார கடவுள் அப்படின்னு வணங்குறாங்களோ அவங்க கடவுளா வணங்கக்கூடியவங்களை நீங்க ஏசாதீர்கள், அவர்களை திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி குரான்ல முஸ்லிம்களுக்கு ஒரு சட்டமே இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த அர்ஜுன் சம்பத்து சம்பந்தமே இல்லாம யாரோ ஒரு நாத்திகர் பேசினாரு, அவர் நாத்திகரா இருந்தாவோ சட்டப்படி அவர் இந்து தான், அப்போ யாரோ ஒரு நாத்திகர் ஒருத்தரை இந்து மதத்தை பத்தி அவதூறாவோ இழிவா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி இதுக்கு சம்பந்தமே இல்லாம நான் வந்து நபிகள் நாயகத்தை பத்தி இந்த மாதிரி பேசுவேன், இயேசுவை பத்தி இந்த மாதிரி பேசுவேன் அப்படின்னு சொல்லி இந்த அர்ஜுன் சம்பத் இப்படி பேசுறாரு அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அப்பட்டமான ஒரு மட்டமான மதவெறி இது. அதனால இந்த இடத்துல தமிழக காவல்துறை வந்து இது மாதிரியான மதவெறியை தூண்டி மக்களை பிளவுபடுத்தி இப்படி மதவெறி தூண்டக்கூடிய இது மாதிரி நபர்களை தமிழ்நாடு காவல்துறை உண்மையிலே இப்போ உடனே கைது செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல இப்போ சமீபத்தில் வந்து புர்கான்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு, புர்கா படம் ஒரு நாத்திகர் ஒருத்தர் எடுத்த படம், அவர் இஸ்லாமிய இருக்கக்கூடிய சட்டங்களை இல்லாத பொருளாதெல்லாம் வச்சு படம் எடுத்தார். ஆனால் அந்த நேரத்தில் கூட நீ வந்து ஒரு நாத்திகை எப்படி இப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள் யாருமே மேற மதத்தை போய் இழிவுபடுத்தி எங்கேயுமே பேசலை. கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம், அந்த படம் மூலிமா இஸ்லாத்தில் கூட எல்லா விஷயங்களுமே ரொம்ப பச்சை போய் பேசி எடுக்கப்பட்ட ஒரு படம், அந்த படத்தோட டைரக்டர் ஒரு இந்து, அதனால் நாங்கள் பதிலுக்கு இந்து மதத்தை தெளிவாக பேசுவோம் சொல்லி ஒரு முஸ்லீம் கூட பேசலை. ஆனால் இந்த அர்ஜுன் சம்பத்து சம்பந்தமே இல்லாமல் யாரோ ஒரு நாத்திகம் பேசுனதுக்கு நான் நபிகள் நாயகத்தை பேசுவேன், இயேசுவை பற்றி தப்பாக பேசுவேன் அப்படின்னா
இது வந்து ஒரு மோசமான மதவெறுப்பு காரியம். இதெல்லாம் இது வந்து இங்க தமிழ்நாட்டுல மட்டுமில்ல, வட மாநிலத்திலுமே இதே மாதிரிதான். இந்த சங்கிகள் வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு மதவெறுப்பு காரியங்களை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. வட மாநிலத்துல வந்து பைகாட் விஐபி பேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணிட்டு, இந்த விஐபி பேக்குகளை இனிமே வாங்காதீங்க, இந்த விஐபி பேக் வந்து லவ் ஜிஹாதுக்கு ஆதரவா செயல்படுறாங்க, அதனால விஐபி பேக்குகளை யாரும் வாங்காதீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை கொஞ்ச நாளாவே இப்போ பரப்பி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. சரி, இது என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா, இதுக்கு அவங்க ஒரு வீடியோ ஒன்று காட்டுறாங்க. அந்த வீடியோவில் வந்து ஒரு முஸ்லீம் ஒருத்தர் தொழுகிறாரு. அவர் தொழுவும் போது அவரோட காதலி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு இந்து பொண்ணு, அவரோட காதலி வந்து அவரை பார்த்துட்டு இருக்குது. அப்புறமா இவர் தொழுது முடிச்சதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்து காதல் செய்கிறாங்க. அப்புறம் ரம்ஜான் வருது. ரம்ஜான் அன்னைக்கு இவர் வந்து அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாரு. அப்போ அவன் அந்த பொண்ணோட பொட்டை எடுத்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து இந்த முஸ்லீம்கள் முக்காடு போடுவாங்களே அந்த மாதிரி ஷாலை, அப்படி தோளில் தலையில் ஷாலை போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு இருக்குது. உடனே விஐபி பேக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த விளம்பரம் முடியுது. இந்த விளம்பரத்தை வச்சுட்டு சங்கிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாருங்கள் ஒரு இந்து பொண்ணோட பொட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இஸ்லாமிய புர்கா போட்டு விட்றாங்க, அதை வந்து இந்த லவ் ஜிஹாது, இது வந்து லவ் ஜிஹாது, இந்த விஷயத்தை விஐபி பேக் வந்து இப்படியாப்பட்ட ஒரு விளம்பரம், ஒரு பேக்கு கம்பெனி இப்படி பண்ணுது, அதனால் விஐபி பேக்கு சூட் கேஸு இதை இனிமேல் யாருமே வாங்காதீங்க, இந்துக்கள் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி பாய்காட் விஐபி பேக் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து உண்மையா அப்படின்னு சொல்லி போய் தேடி போய் பார்த்தா, விஐபி பேக்கு இப்படி ஒரு விளம்பரம் அவங்க போடவே இல்லை. இது மேட்ரு என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து த ரியல் விஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேஜ், அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து சினிமா பாட்டுக்கெல்லாம் வந்து இவங்க நடித்து ரீல்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் பண்ணணும்னு சொல்லி மலையாளத்தில் வந்து சூஃபியும் சுஜாதாவும்னு சொல்லி ஒரு படம், ஃபேமஸான ஒரு படம், அந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு, ஒரு லவ் சாங் எடுத்துக்கிட்டு ஒரு முஸ்லீம் பையனோ ஒரு இந்து பெண்ணோ லவ் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு, அந்த மலையாள பாட்டுக்கு இவங்க நடிக்கிற மாதிரி ஒரு ரீல்ஸ் ஒன்று பண்ணுறாங்க. இது ஒரு தனி வீடியோ, நல்லா பாருங்கள். இந்த வீடியோவை போட்டது ஒரு இந்து பையன், இது ஒரு தனி வீடியோ. இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி யாரோ ஒருத்தங்க, விஐபி பேக்கை பிடிக்காத யாரோ ஒருத்தங்க என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, அதுக்கு பின்னாடி இந்த வீடியோவுக்கு பின்னாடி விஐபி பேக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த விளம்பரத்தில் கடைசியில் சேர்த்து இப்படி தனியாக ஒரு வீடியோ செட்டப் பண்ணுறாங்க. ரெண்டுமே தனித்தனி மேட்ரு. இந்த ரெண்டு மேட்ரையுமே இந்த சங்கிகள் என்ன பண்ணுறாங்க, ஒன்றா எடுத்துக்கிட்டு, ஆ பாருங்கள் இந்த விஐபி பேக்காரன் இந்து பெண்களை வந்து எப்படி மதமாற்றம் பண்ணுறதுக்காக விளம்பரம் போடுறா பாருங்கள், இந்து மதங்களோட அடையாளங்களை அடிக்கிறான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இப்படியாப்பட்ட ஒரு பிரச்சாரம் பண்ணி இனிமேல் வந்து விஐபி பேக் வாங்காதீங்க, விஐபி சூட் கேஸ் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் அங்கே வட மாநிலங்களில் ஒரு மத வெறுப்பு பிரச்சாரம் பண்ணாங்க. இங்கே அர்ஜுன் சம்பத்து அதே மேட்ரு அங்கேருந்து காப்பி பேஸ்ட் அடிச்சுட்டு கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணிவிட்டு, யாரோ ஒரு நாத்திகர் ஒருத்தர் இந்து மதத்தை இழிவாக பேசிட்டாரு, அதனால் பதிலுக்கு நான் வந்து நபிகள் நாயகம் பற்றி இயேசுவை பற்றி நான் இழிவுபடுத்தி வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அர்ஜுன் சம்பத்து வேறு மாதிரி உளறிட்டு இருக்காரு. இவங்களோட அந்த ஒட்டுமொத்த அரசியலுமே கொஞ்சம் நல்லா பாருங்களேன், முஸ்லீம்கள் இப்படி பண்ணுறான், கிறிஸ்தவம் இப்படி பண்ணுறான் இப்படின்னு சொல்லி பாமர மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பை ஒன்று பரப்பி அது மூலிமா அரசியல் பண்ணுறதையே ஒரே நோக்கமாக வச்சுருக்கிறாங்க. ஏன் இப்போ நடந்த இந்த கர்நாடக தேர்தல், இந்த கர்நாடக தேர்தலில் கூட பாஜகவுடைய அரசியலை கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் வந்து இந்த 4 வருஷமாக ஆட்சி செஞ்சோம், இந்த 4 வருஷத்தில் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்குறோம், இனி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க எந்த இடத்துலையுமே பிரச்சாரம் பண்ணலை. அந்த பிரச்சாரம் முழுக்க அவங்க பேசுகிறது என்ன அப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோன்னா முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய 4% இடஒதுக்கீட்டை நாங்கள் ரத்து செஞ்சுருவோம், முஸ்லீம்களுக்கு எதுக்கு தனியாக ஷரியத்து சட்டம் இருக்கணும், அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு பொது சிவில் சட்டத்தை நாங்கள் கொண்டுட்டு வந்துடுவோம் இப்படின்னு சொல்லி அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கூட முஸ்லீம்களுக்கு இது பண்ணுற மாதிரி இப்படியேப்பட்ட பிரச்சாரங்கள் பண்ணிவிட்டு, அதனால் நீங்கள் ஓட்டு போட போகும்போது நீங்கள் வந்து ஜெய் பஜ்ரங்க பலி அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி தான் பிரதமர் மோடியிலேருந்து ஒரு சாதாரண பாஜகக்கார வரைக்கும் கர்நாடக தேர்தலில் இதே பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இதே தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு சம்பவமும் நடந்துச்சு. பிரதமர் மோடி வந்து ஒரு மேடையில் இருக்கிறாரு, அவருக்கு வந்து ஒரு சிலர் வந்து சால்வோ போடுறாங்க, இப்படி சால்வோ போடும்போது அதை ஃபோட்டோவாக எடுக்கிறாங்க, நம்மளால் தான் ஃபோட்டோனாலே வேறு லெவலில் போஸ்ட் கொடுப்பாப்லையே, அவருக்கு சால்வோ போடும்போது அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இந்த டைமில் வந்து ஒருத்தர் வந்து நல்லா இருந்தாலே இவ்வளோ பெரிய விநாயகர் சிலை, நல்ல பெரிய சைஸ் விநாயகர் சிலை எடுத்துகிட்டு வந்து நான் வந்து பிரதமருக்கு இது அன்பளிப்பு கொடுக்குறேன்னு சொல்லி வேகமாக எடுத்துகிட்டு வந்து கேமராவை மறைச்சிட்டாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட கொஞ்சம் கோபமாக பேசுகிறாரு, அந்த சிலை எடுத்துகிட்டு கொஞ்சம் இப்படி ஓரமாக நிலப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபமாக பேசிட்டாரு. இவர் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக அவரை கொஞ்சம் ஓரமாக நிற்க வச்சுட்டாரு அப்படின்றது கர்நாடகாவில் ஒரு பரபரப்பு ஏற்படுத்துச்சு. காங்கிரஸ் இதை பெரிய குற்றச்சாட்டாக அவங்க வச்சாங்க, உங்களுக்கு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக விநாயகர் சிலை எடுத்துட்டு இப்படி ஓரமாக போப்பியா அப்படின்னு சொல்லி விநாயகர் சிலையை இப்படி இழிவுபடுத்துவீங்களா அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இதை பெரிய ஒரு குற்றச்சாட்டாகவும் வச்சுருந்தாங்க. அப்போது நல்லா ஒன்று பாருங்கள், கடவுள்கள் அப்படின்றத இவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கான ஒரு வார்த்தைகளாகவும் ஒரு பிரச்சாரத்துக்கான ஒரு தந்திரமாகவும் மட்டும்தான் இவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஏன் இதே நேரத்துல டெல்லியில அங்க பெண்கள் எவ்வளவு பெரிய போராட்டம் பண்றாங்க, வீராங்கனை விளையாட்டு வீராங்கனைகள் அவங்க நியாயம் கேட்டு அவ்வளவு பெரிய போராட்டம் பண்றாங்க. போராடக்கூடிய எல்லாருமே இந்து பெண்கள் தான், அதுவும் சாதாரண பெண்கள்ல. நம்ம நாட்டோட பெருமைக்காக ஒலிம்பிக்கு பல போட்டிகளில் போயிட்டு விளையாண்டு நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்த பெண்கள், அந்த பெண்கள் அங்க வந்து போராடுறாங்க, பாஜக கிட்ட நியாயம் கேட்கறாங்க. அதனால பாஜக ஆட்சிக்கு வந்து ஒரு அவப்பேறு உருவாகுது அப்படின்றதால இந்த பஜ்ரங்க தள்ள சில ரவுடிகள் இருப்பாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா வீடியோ போடுறாங்க, இந்த மாதிரி அந்த டெல்லியில போராடக்கூடிய அந்த பெண்கள் வந்து நீங்க ஒழுங்கா களைச்சிட்டு போயிடணும், இல்லைன்னா உங்களை இந்த கட்டை எடுத்து அடிப்போம், செருப்பு எடுத்து அடிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களை அடிச்சிருவோம் உதச்சிருவோம் சொல்லி பஜ்ரங்க தள்ள சேர்ந்த ரவுடிகள் அவங்களை மிரட்டி வீடியோ போடுறாங்க. இங்க அர்ஜுன் சம்பத் என்ன பண்றாரு, நாத்திகர்கள் பேசுனதுக்காக நான் வந்து நபிகள் நாயகத்தை பத்தி இயேசு பத்தி நான் வீடியோ போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இவரு ஒரு பக்கம் உளறாரு. அதனால இந்த இவங்களுடைய ஒட்டுமொத்த அரசியல் அப்படிங்கிறது இவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக மதங்களையும் கடவுள்களையும் பயன்படுத்துறது அது அப்படின்றதுதான் இவங்களோட ஒட்டுமொத்த நோக்கமே. அப்ப இவங்களோட அரசியல் லாபத்துக்காக இங்க மக்கள் மத்தியில ஒரு மத வெறுப்பை உண்டாக்கி மக்களை பிரிச்சு மக்களை பிளவுபடுத்தி இது மூலியமா ஒரு அரசியல் செய்யறதுக்கான பலத்துக்கட்ட திட்டங்களை இவங்க பண்றாங்க. அப்ப இப்படியாப்பட்ட ஒரு அரசியல்வாதிகள் கிட்ட வந்து மக்கள் எப்பவுமே வந்து உஷாரா இருக்கணும். இது மாதிரியான இவங்களுடைய இந்த மத வெறுப்பு காரியங்கள் அது எந்த ரூபத்துல வந்தாலும் சரி அந்த மத வெறுப்பை மண்டையில குட்டி அனுப்புறதுல மக்கள் எப்பவுமே ரொம்ப தெளிவா இருக்கணும். ஓகே, எப்ப பார்த்தாலும் வந்து இப்படி ஆர்வ கோளாறுல அறகுறையா வளரக்கூடிய நம்ம அர்ஜுன் சம்பத் ப்ரோ, இவரை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அவரை நீங்க எந்த அளவுக்கு புகழ்வீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செஞ்சு பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இணைந்திருப்போம்.